அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் கந்தாரா இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டேட்டை கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் என்ன நடக்குன்னா, அந்த காலத்தில் ஜமீன்தாரராக இருப்பாங்கன்னா அது மாதிரி வந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து நிம்மதியிட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்து போகிறாரு. காட்டுக்கு அவர் போயிட்டுருக்காரு. போகிற வழியில் வந்து சில காட்டுவாசிகள் மாதிரி இருப்பாங்கன்னா காட்டுலேயே வாழ்ந்துட்டு வருவாங்க. அவங்க வந்து இருக்காங்க. அங்கே ஒரு சாமி அடியை வந்து இருப்பார். அந்த சாமி அடியை வந்து கேட்குறாரு, எதுக்கு இந்த பக்கம் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எனக்கு நிம்மதி இல்லை அதனால வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி உனக்கு நிம்மதி தர்றேன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் என்ன வேணால் செய்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நாங்கள் தங்கியிருக்க இடத்த வந்து லேண்டை வந்து எங்களுக்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த சாமி அடி வந்து கேட்குறாரு. சரி நீங்கள் தங்கியிருக்க லேண்டை வந்து உங்களுக்கே வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜமீன்தார் இருக்காரு அவர் வந்து சொல்லிடுறாரு. அந்த சாமியாடி ஆணு கத்துறாங்க. ஆணு கத்தணுன்னா இந்த சவுண்டு எது வரை கேட்குதோ அது வரைக்கும் வந்து உன்னோட சொத்து வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து நீ நிம்மதியாகவும் ஆரோக்கியத்தோடையும் இருப்பீங்க உங்கள் குடும்பத்தினார். இதில் ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா வந்து சாமி வந்து உங்களை வந்து சும்மா விடாது அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லிடுறாரு. இதை கேட்டு வந்து நிம்மதியாக வந்து அவர் வந்து ஊருக்கு கூட வராரு. ஊருக்கு வந்தோடனே அவருக்கு வந்து நல்லா அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணுறாங்க. இதே வந்து அவங்க குடும்பத்தினர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து வந்துட்டுருக்காங்க. ஒரு 50 வருஷம் கழித்து திரும்ப வந்து ஒரு திருவிழா வந்து நடக்குது. அந்த திருவிழா வந்து அந்த ஊர் மக்கள் வந்து சாமி அடி ஒருத்தர் படுற அது வந்து அந்த காற்று வாட்டுற மக்கள் வந்து ஒருத்தர் தான் இருப்பார். வந்து அங்கே வந்து சாமி ஆடிட்டு இருக்காரு. சாமி ஆடிட்டு இருக்கும்போது அந்த ஜமீன்தார் வம்சத்துலேயே வந்திருப்பாங்களே அதில் வந்து ஒருத்தர் வந்து இருக்கார். இப்போ ஜமீன்தாராக இருக்கிறவர் வந்து கூட இருக்கவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இது மாதிரி வந்து சும்மாலாம் வந்து அவங்களுக்கு வந்து நிலத்தெல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ அவங்க நிலம்லாம் தராட்டி வந்து நான் கோர்ட்டுக்கு கேஸ் போடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ சாமியாடி வந்து அங்கே வந்து நிற்கிறாரு. நிற்கிறோன்னு யாருக்காவது வந்து ஏதாவது சந்தேகம் இருக்கா ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாருமே வந்து எதுவுமே வந்து கேட்கல. அந்த ஜமீன்தார் இருக்காரு அவர் வந்து கேட்குறாரு. இப்போ சாமியாட்ட அந்த ஜமீன்தார் வந்து கேட்குறாரு, எங்கள் வம்சாயிட கொடுத்த நிலத்தை வந்து எங்களுக்கு வந்து திருப்பி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. உடனே சாமியாடி வந்து கேட்குறாரு, உங்கள்கிட்ட இருக்க நிம்மதி வந்து எங்களுக்கு கொடு, அப்போ தான் நிலத்தை தர முடியும் அப்படின்னு வந்து கேட்குறேன். நிம்மதியெல்லாம் கொடுக்க முடியாது, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, நான் இது வந்து கோர்ட் கேஸில் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அவர். கோர்ட் கேஸை பார்த்துக்கிறியா, சரி எங்கே போனால் போ, எங்கே போனால் வந்து நிலம் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து அந்த சாமியாடி வந்து சொல்கிறார். இது வந்து இந்த சாமி சொல்லுதா இல்லை இந்த சாமியாடி வேஷம் போட்டிருக்கா சொல்கிறா அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாரு அந்த ஜமீன்தார். அப்படியா, உனக்கு சந்தேகம் இருக்கா, நான் வந்து சாமியாடி வேஷம் போட்டவரோட புள்ள அப்புறம் அம்மாலாம் வந்து அங்கே தான் இருக்காங்க, உனக்கு சந்தேகம் இருக்கா, நான் சாமியாடியாக இருந்தால் நான் வந்து திரும்ப வந்து இங்கே தான் வந்து இது பண்ணுவேன், நான் சாமியாக இருந்தால் இப்போ நான் காணாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி காட்டுக்குள்ளே போய் வந்து தன் கையில் வந்து நெருப்புலாம் வச்சுருப்பாரு. அதை வந்து சுற்றிக்கிட்டே இருக்காரு. சுற்றிட்டே இருக்குன்னா அவர் பையன் வந்து பின்னாடியே போயிட்டுருக்கார். போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அந்த நெருப்பு போட்ட அந்த வட்டம் மட்டும்தான் இருக்குது, அவரை வந்து காணும். பையனை வந்து அங்கே தேடி பார்க்குறான், அவரை வந்து காணும். திரும்ப வந்து ஒரு 25 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து காட்டுறாங்க. அந்த ஜமீன்தார் வம்சத்தில் வந்து ஒருத்தர் வந்து இப்போ இருக்கார் தலைவராக. அவர் வந்து ஒன்றும் பண்ணாமல் வந்து மக்களை வந்து அவர் இடத்துல வந்து வாழ விட்டுட்டுருக்காரு. இப்போ அந்த ஊரில் வந்து திருவிழா வந்து நடக்குது. இந்த மாதிரி வந்து எரும மாடு வந்து ஓட்டப்பந்தயம் வந்து நடக்குது. நடக்கிறப்ப அந்த சாமியாடி இருந்தாலும் அவரோட பையனும் வந்து இதில் வந்து கலந்துக்கிறாரு. இவர் கலந்து வந்து அவரோட தான் வந்து ரொம்ப கம்மியான செகண்டில் வந்து அந்த 100 மீட்டரை வந்து கடந்திருக்கு. அப்போ வந்து அவர் வந்து கலந்துட்டு வந்து சேத்துல தான் அந்த எரும மாட்டை வந்து ஓட்டின்னு இருக்கும். கலந்து முடிச்சு வந்து குளிச்சுட்டு கை கால் கட்டிட்டுருக்காரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து மதுராடியோட வச்சுருக்க அந்த எரும மாடு வந்து இவரோட கம்மியாக தான் 6 செகண்ட் கம்மியாக தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போயிட்டு இப்போ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்கன்னா, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும்போது இவரோட காளையை வந்து 2வது ப்ரைஸில் வந்து சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து முதலாளியோட காளையை வந்து சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து கோபப்பட்டு வந்து ஸ்டேஜில் போய் வந்து சண்டை போடுறாரு. சண்டை போட்டோன்னே அங்கே உள்ள அந்த முதலாளியோட பையன் இருப்பார் அசிஸ்டண்ட்டு, அவரை கூப்பிட்டு வந்து அடிக்கிறாரு. அங்கேயே வந்து பெரிய சண்டையாக வந்து மாறியது. சண்டையாக மாறினோடனே சாயங்காலம் வந்து முதலாளி வந்து வீட்டுக்கு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே அவனை வந்து மேட்டர் ஏன்டா அவன்கிட்ட வந்து இது மாதிரி வந்து பண்ணேன், அவன் வந்து இதுதானே ஜெயிச்சது, யார் ஜெயிச்சா என்ன நம்ம ஆளுங்க தானே அப்படின்னு வந்து முதலாளி வந்து சொல்கிறாரு. உடனே அவர் ஒய்ஃப்ட்ட சொல்லி உள்ளே போய் மெடல் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. உடனே மெடல் எடுத்து வந்து அவங்க கழுத்தில் சிவான்னு அவரோட பேர் அவர் கழுத்தை வந்து போட்டு விட்டுறாரு. அப்புறம் வந்து அங்கே கொண்டு வந்து சரக்குலாம் வந்து வைக்கிறாங்க. என்ன சரக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி முதலாளி கேட்குறாரு. ஆமாம் வேணும், சரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதையும் வந்து எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு. போகிற வழியில் வந்து சிவா வந்து பேசிக்கிட்டே போகிற மாதிரி ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகிறாரு. அப்புறம் அந்த ஊரில் சாயங்காலம் வந்து சாமியாடி ஃபங்க்ஷனும் வந்து நடக்குது. அப்போ வந்து இவரை வந்து சொல்கிறாங்க, நீ வந்து சாமியாடி போட வேண்டியதானே, உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் வந்து நீ தான் போடணும் அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாரும் எனக்கு அதில்னா விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லிடுறாரு. அப்போ ஊரில் இன்னொருத்தர் போடுற அவர் வந்து சாமியாடி இது வந்து போடுறாரு.
போட்டு வந்து இந்த நினை வந்து நம்மளோடதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விஷ் பண்ணிட்டு வந்து போயிடுறாரு. போகும்போது வந்து எல்லாரும் மற்ற செலிப்ரேஷனாக வந்து அந்த திருவிழா வந்து நடந்துட்டுருக்கு. ஹீரோக்கு வந்து ஒரு பொண்ணை வந்து அந்த ஊர் வந்து பிடிச்சிருக்கோம். அந்த பொண்ணை பின்னாடியே வந்து அந்த திருவிழா வந்து சுற்றிட்டு இருப்பார். அப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து ஹீரோக்கிட்ட வந்து இது மாதிரி வந்து என் பொண்ணு வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்கேன், இவளுக்கு வந்து இந்த ஊரில் வந்து ஃபாரஸ்ட்டை வந்து ஏதாவது ஒரு போஸ்ட்டிங் வாங்கி கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ தான் வந்து அந்த ஊருக்கு வந்து புதுசாக ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வராரு, அவர் தான் வந்து கிஷோர். வந்து டைரெக்டாக வந்து இந்த பஞ்சாயத்து ஜமீன்தார் இருப்பார், அவரை போய் பார்க்குற. பார்த்தோன்னே வந்து அவர் போய் நின்னோடனே வந்து அரிசி மூட்டை பருப்பு மூட்டை காய்கறி எல்லாத்தையும் வந்து இவர் அவரோட ஜீப்பில் வந்து ஏற்றி விட்டார். எதுக்கு இதெல்லாம் ஏற்றி விட்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. எல்லாம் சும்மா அவங்களுக்கு ஒரு மரியாதை தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏற்றி விட்றாங்க. இதுத்தோடனே அவர் வந்து சொல்கிறாரு, முதல்ல வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவெல்லாம் வந்து மெஷர் பண்ணி சர்வே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி சரி, அதெல்லாம் வந்து தாராளமாக பண்ணிடலாம், நீங்கள் கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் வந்து ஜமீன்தாரோட ரெக்கமெண்டேஷன் வந்து இவரோட ரப்பருக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வேலை வந்து வாங்கிக்கலாம், ஃபாரஸ்ட் கார்டு வேலை வந்து, அதாவது கான்ஸ்டபிள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இதில் வந்து கான்ஸ்டபிள் வேலையை வந்து வாங்கி கொடுத்துவார் நம்ம ஹீரோ சிவா. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஊரடங்கு வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கிறார், அவர் வந்து நிலத்தை அழைக்கிறது வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பார். அதனால் வந்து ஹீரோ இருக்க ஏரியாவிலே போய் நிலத்தை அழைக்கலாம்னு சொல்லி போவார். அங்கே வந்து ஹீரோக்கும் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கும் நண்பர் வந்து சண்டே செட் ஆரம்பிச்சிடும். ஊர் தலைவர் தான் வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து சமாதானம் பேசி முடிப்பார். ஹீரோ இருக்க ஏரியாவில் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கோர்ட் கேஸ் போடலாம்னு சொல்லி போவாங்க. கேட்டு கேஸ் போடணும்னா வந்து உங்ககிட்ட வந்து சரியான டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து உங்கள் முதலாளி பேரை வந்து மாற்றி விட்ருங்க, அப்போ தான் வந்து நீங்கள் வந்து சரியான எல்லோரும் எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரே பேரில் இருந்தால் அப்போ தான் வந்து பெரிய கேஸாக வந்து மாற்ற முடியும் அப்படின்னு வந்து அவர் வக்கீல் வந்து சொல்லி விட்றாரு. இந்த பக்கம் ஹீரோ வந்து என்ன காட்டை வந்து காட்டு பண்ணி வேட்டையாடுறது தான் அவரோட வேலை. ஒரு நாள் வந்து வேட்டையாடு போது என்னென்னா வந்து ஒரு மரத்தை வந்து வெட்டிகிட்ருக்காங்க. வெட்டிட்டு இருக்கும்போது அப்போ தெரியாமல் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அந்த வழியாக வந்து வராரு. திடீர்னு வந்து அந்த மரம் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அந்த கார் மேலே வந்து விழுந்துருது. இதனாலே வந்து இவரை வந்து ஊரில் வந்து போலீஸ்காரங்க வந்து தேடிட்டுருக்காங்க. இவர் வந்து எங்கேயோ போய் வந்து ஒழிஞ்சிருக்கார். ஒழிஞ்சிருக்கும்போது வந்து தெரிய வருது அவங்க மூணு பேரும் வந்து உயிரோடு தான் இருக்காங்க, யாருக்கும் எந்த ஆபத்தில் அப்படின்னு வந்து தெரிய வருது. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் வந்து அடிக்கடி வந்து மீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க, ஏன்னா வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணனால. ஹீரோவும் ஹீரோயின் வந்து ஒரு நாள் வந்து வீட்டில் இருக்கும்போது அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து வந்துவார். இவரை வந்து ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் அவரை வந்து ஜெயிலில் வந்து வச்சுருவாங்க. இப்போ வந்து நம்ம ஜமீன்தாருக்கு வந்து ஃபோன் வரும். ஃபோன் வரும் யாருன்னா சாமியாடி வந்து ஃபோன் பண்ணுவார். என்னென்ன ஃபோன் பண்ணுவார், இது மாதிரி வந்து நினைவு விசேஷத்தை வந்து விளையாடாதீங்க, அப்புறம் வந்து சாமி வந்து உங்கள் கண்ணை குத்தினா, அதாவது உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்வார். ஜமீன்தார் வந்து என்ன பண்ணுவார், வந்து அந்த சாமியாடி வந்து கூட்டிகிட்டு வா கொஞ்சம் நேரம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போய் வந்து பாரு இந்த இடம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த சாமியாடி வந்து அவரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து கொல்லப்பட்ட நிலையில் வந்து இருப்பார். இதெல்லாம் அந்த சாமி தான் பண்ணிகிட்ருக்கு, சாமியோட சாபம் வந்து ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் ஒழுங்காக நடத்தலாம் இது பண்ணதுனால வந்து சாமி வந்து உங்கள் மேலே வந்து சாபம் வந்து காட்டுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே ஜெயிலை வந்து ஹீரோவை பார்க்க வந்து அவங்க அம்மா அவங்க லவ்வர்லாம் வருவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க சாமி ஆடி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இனிமேல் நீ தான் சாமி ஆடணும் அப்படின்னு வந்து அவங்க ஜெயிலை வந்து சொல்லிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரை வந்து நிலத்தை வந்து அழைக்கிறது வந்து தீவிரமாக இருப்பார். இப்போ அந்த ஜமீன்தார் வந்து சொல்லுவார், ஜெயிலில் வந்து சிவா வந்து சீக்கிரம் பெயில் எடுங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே வந்து சிவா வந்து பெயில் எடுத்து வந்து நேரத்தை வந்து ஜமீன்தார்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. சிவா வந்து சரக்கு அடிச்சுட்டே இருப்பார். அப்போ வந்து சொல்லுவார் ஜமீன்தார் வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் வந்து அவரோட கதையை வந்து முடிச்சிரு அப்படின்னு வந்து சொல்லுவார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிவா வந்து தன்னோட வீட்டை வந்து இருப்பார், தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இருப்பார். அப்போ வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் சொல்லுவார், அன்றைக்கி வந்து கூட அந்த சாமியாடியை வந்து அந்த ஜமீன்தார் தான் கூட்டிகிட்டு போனார். அப்போ போது ரெண்டு பேரும் போனாங்க, வரும்போது வந்து அவர் மட்டும்தான் தனியாக வந்தார். அடுத்த நாள் நைட்டு பார்த்தா வந்து அந்த சாமியாடி வந்து அவங்க இந்த இடத்துல வந்து இறந்து கிடந்திருந்தார் சொல்லுவாங்க. இது வந்து சரக்குலையே வந்து இந்த சிவா வந்து கேட்டிருப்பான். உடனே வந்து ஜமீன்தார் வந்து என்ன பண்ணுவார், அந்த சிவா வந்து கொள்ளத்துக்காண்டி வந்து ஆளுங்களை வந்து அனுப்புவார். சரி சிவா உடம்பு கூட வந்து அந்த சாமி வந்து பூந்துடும், சாமி பூந்து வந்து அங்கே உள்ள எல்லாரையும் வந்து அடிச்சிடும். அடிச்சுட்டு நேராக வந்து ஜமீன்தார் வீட்டுக்கு வந்து வருவார். ஜமீன்தார் வீட்டுக்கு வந்து இது மாதிரி வந்து நீங்கள் எங்ககிட்ட இவ்வளோ வந்து நல்ல ஒன்று மாதிரி நினச்சி எங்களை ஏமாற்றிட்டு இருந்தீங்க, இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்காக எங்கள் நிலத்தில் தான் எங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து நிம்மதியாக இருங்க, அதுவே அதுதான் வந்து உங்களுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி சிவா வந்து வார்னிங் கொடுத்துட்டு போவார். அந்த பக்கம் வந்து ஊரில் பார்த்தா வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இவங்க ஊர் மக்களை சாதகமாக தான் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஜமீன்தார் தான் வந்து மோசமான உங்ககிட்ட வந்து நிலத்தை வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பார். இதை வந்து சிவா வந்து ஆமாம் அவர் தான் மோசமானவர் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் வந்து சொல்லிடுவார். பேசிகிட்டு இருக்கும்போது என்னன்னா வந்து கரண்ட்டு போயிடும். ஜமீன்தார் வந்து தன்னோட ஆளுங்களோட நிர்பந்தத்தோடு அங்கே வந்து வருவார்.
அங்களோட குடிசையெல்லாம் இருக்க ஆரம்பிப்பார் நிர்பந்தத்தினால. அப்போ வந்து சிவாவும் அங்கோட ஆண்களுக்கும் எல்லாருக்கும் வந்து நடுவில் வந்து சண்டை ஆயிரும். இந்த சண்டை எல்லாம் வந்து நடந்துட்டு போது கடைசியில் ஜமீன்தார் அவங்க ஆண்களும் கண்டுப்பாங்க, சிவா வந்து அடித்து போட்டுவாங்க. அடித்து போட்டுக்கலாம், சிவா செத்துட்டான் அவ்வளோதான், இனிமேல் என்ன என்னோட தான், ஒழுங்காக நடத்த கொடுத்துட்டு நீங்கள் இங்கேருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிவா உடம்புல வந்து சாமி பூந்துடும். சாமி பூந்து வந்து அந்த ஜமீன்தாரி அங்கே ஆளுங்க எல்லாத்தையும் வந்து அடித்து தூக்கி போட்டுரும். அப்புறம் வந்து அடுத்த நாள் ஊத்துவிழா வந்து சிவா வந்து சாமி அடியாக வந்து ஆடிட்டுப்பார். அப்போ வந்து கிஷோர் கையை பிடிச்சி நீ பண்ண சேவைக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்புறம் வந்து காட்டுக்குள்ளே போய் வந்து டான்ஸ் ஆடுவார். டான்ஸ் ஆடும்போது இவரோட அப்பாவோட டான்ஸ் ஆடிருந்தார். அது மாதிரி வந்து இவர் முன்னாடி வந்து சாமி வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கோம். அதோட இந்த படத்தோட கதை வந்து முடிது. நன்றி.